ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் குளோபல். இது என்னடா ஐ கான்டாக்ட்? ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் லவ் பத்தி தான் தோணும். ஆனா இது லவ் பத்தி மட்டும் இல்ல, நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போதும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டிய நேரங்களில் கூட நீங்க எவ்வளவு போல்டான குரோத்தான பர்சன் அப்படின்னு காட்டுறதுக்கு ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஐ கான்டாக்ட பத்தியான சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மள யாராச்சும் கேள்வி கேட்கும் போதோ இல்லனா நம்ம தப்பு செஞ்சுட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாம தலைகுனிஞ்சு இருக்கும் போதோ ஐ கான்டாக்ட் இல்லாம போகுது. ஏன்னா ஐ கான்டாக்ட் அப்படின்னா உண்மையை மட்டும்தான் தெளிவா சொல்ல முடியும். நீங்க ஒருத்தர் கிட்ட ஹை கான்டாக்ட் வச்சு பேசும்போது நீங்க என்ன பேசினாலும் அவங்களுக்கு கண்டிப்பா நல்லா புரியும். அதுக்காக ஐ கான்டாக்ட் இல்லாம பேசுறவங்க பயந்து பேசுறாங்க அப்படின்னு கிடையாது. நமக்கு மென்டலி ஹெல்த் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஹை கான்டாக்ட் இல்லாம தான் பேசுவாங்க. சைனஸ் அதிகமா இருந்தாலும் மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு தான் பேசுவாங்க. அப்போலாம் ஐ கான்டாக்ட் கண்டிப்பா மிஸ் ஆக தான் செய்யும். போன்ல நல்லா பேசுவாங்க, ஆனா நேர்ல பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஒரு நல்ல இன்டெலிஜென்டா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ண முடியலன்னா அவங்க கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடுவாங்க. உங்களுக்கு மத்தவங்கள பார்த்து பேசுறதுக்கு பதட்டமா இருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது எல்லாமே பழகி வந்த காரணம் தான். அது மட்டும் இல்லாம இது பெரும்பாலான மக்கள் பேஸ் பண்ற ஒரு காமன் பிரச்சனை. ஒரு குழந்தைய வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சு மத்தவங்க கூட பேச விடாம ஐ கான்டாக்ட் இல்லாம பண்ணா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படதான் செய்யும். இதை சரி பண்றதுக்கு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட பார்வையை ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட கண்ணில் வச்சுக்கோங்க. பேச தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க கண்ணு அவங்களோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம ஃபர்ஸ்டே பண்ணோம் அப்படின்னா முதல்ல அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி ஆயிடும். அதுக்கு பிறகு பேசிட்டு இருக்கும் போது 50% மட்டுமே ஐ கான்டாக்ட் வச்சா போதும். இதுவும் ஒரு மினிமம் லெவல் தான். இதுக்கு மேலே வைக்கலாம், ஆனா அது கம்மியா வச்சா கான்ஃபிடன்ட் லெவல் இல்ல அப்படின்னு அதுவே காட்டி கொடுத்துரும். ரைட்ல இருந்து லெஃப்டும் லெஃப்ட்ல இருந்து ரைட்டையும் மாத்தி மாத்தி ஐ கான்டாக்ட் வச்சுட்டு பேசலாம். ஒருத்தர் கிட்ட ஹை கான்டாக்டோட பேசும்போது மட்டும்தான் அவங்க பேசுற விஷயத்துல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு, அவங்க எவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேச விரும்புறாங்க அப்படின்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். இதே போல குரூப்ல யாருன்னா பேசிக்கிட்டு இருந்தாலும் யார் யார் பேசுறாங்களோ அவங்க முகத்தை திரும்பி பாருங்க. அதே மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பேசக்கூடிய அவங்க முகத்தை விட்டுட்டு அப்பப்ப சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு வித எரிச்சல் ஏற்படுத்தலாம். நீங்க பேசும்போது ஒருத்தன் ஐ கான்டாக்ட் இல்லைன்னா நீங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு தான் அர்த்தம். உடனே நீங்க டாபிக் மாத்துங்க. இந்த ஹை கான்டாக்ட் ஃபன் ஃபேக்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து தட்டிடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட சந்திப்போம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.